வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார்ஸ் வியூ. நாம் இன்னைக்கு பாவாஜி மசாலாவுக்கு தேவையான மசாலா பவுடர் எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்னா இது தான். இது எல்லாமே வீட்டிலேயே இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு ஒரு பேனை வச்சு சூடு பண்ணிக்கிங்க. அது கூட கொத்தமல்லி சேர்த்துக்குங்க, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெரிய சீரகம், அதாவது சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு அரை ஸ்பூன், முழு மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுபடணும். தீயை கம்மியாகவே வச்சுங்க, மிதமான வெப்பத்தில் இருக்கணும். இப்போ வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்குங்க. கருவேப்பிலை வேணும்னா போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை போட மாட்டாங்க, ஆனால் இங்கே ஆப்ஷனல். இதுக்கப்புறம் பட்டை ஒரு சிறு துண்டு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நாம் இதை இப்போ ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுக்கிடலாம். அது கூட ஒரு 4 பிரியாணி இலை, கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் பிளாக் சால்ட்டு, கடையிலே கிடைக்கும் பிளாக் சால்ட். அது கூட கொஞ்சம் மேங்கோ பவுடர், அதாவது அம்ச்சூர்னு சொல்லுவாங்க, மேங்கோ பவுடர் ஒரு அரை ஸ்பூன். அப்புறம் அது கூடயே நாங்கள் சாட் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதை இப்படியே அரைச்சிக்கலாம். நல்லா மைய அரைச்சிக்கோங்க. வேணும்னா இந்த இது கூட ஒரு கொஞ்சம் 2-3 காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா, முழு சில்லியாவோ இல்லை பவுடராகவோ சேர்த்திங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, பவுடர் ரெடி. ஹலோ எவ்ரிவன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இது வீட்லேயே அழகாக பண்ணிடலாம். பாவ் பாஜி ரொம்ப எளிமையான ஒரு ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடலாம். நாங்கள் இதில் இது வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல், அதாவது ஹோட்டல் ஸ்டைல் கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க வீட்டில் எப்படி பண்ணலாம், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கோம். இது என் மனைவியோட ரொம்ப ஃபேவரேட்டான ஃபுட்டு, பாவ் பாஜி மசாலா. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரம் மும்பை. ஸோ ஹலோ, மை செல்ஃப் ஹேமா, எல்லாருக்கும் வணக்கம். அவங்களுக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது, ட்ரை பண்ணுமா? I'll try. I hope everybody likes our channel. If you like it, if you like our channel, please like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, so that we can try a new ideas. And please don't forget to subscribe our channel. Thank you. Thank you so much. இன்னொரு தடவை மற்ற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரம் ஜெகன் குமார் அண்ட் ஹேமா.